வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்குறது 5th ஜனவரி 2021 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் உடைய ஷிஃப்ட் 1 கொஸ்டின் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் சிஎஸ்எஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல்ஸ் ஷீட்ன்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஆத்தர் ஆஃப் ஷேடோஸ் ஆஃப் சேஃப்ரன், ஷேடோஸ் ஆஃப் சேஃப்ரன்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எழுதியவர் சபா நக்மின்றவர் தான். அடுத்து இன்டர்நேஷனல் டான்ஸ் டே, சர்வதேச நடன தினம் வந்து என்னை கொண்டாடுறாங்கன்னா 29th ஏப்ரலில் தான் கொண்டாடுறாங்க. அடுத்து சிஎம் ஆஃப் கோவா, கோவா மாநிலத்தோட சிஎம் யார் பார்த்தீங்கன்னா பிரமோத் சவான். அடுத்து ட்ராயினுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றதான் ட்ராயினுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் இருக்குது. இதை கட்டியவர் வந்து ராஜராஜ சோழன். அடுத்து லிஃபோன்றத எல்ஐஎஃப்ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்ன்றதான் எல்ஐஎஃப்ஓட ஃபுல் ஃபார்ம். அடுத்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புள்ளியியல் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா June 29 தான் கொண்டாடுறோம். இது யாருடைய நினைவாக கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, பிசி மெகலன் ஆஃபீஸ், இந்திய புள்ளியியல் துறையின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய பிசி மெகலன் ஆஃபீஸினுடைய பிறந்தநாள் தான் வந்து தேசிய புள்ளியியல் தினமாக வந்து கொண்டாடுறோம். இவர் வந்து 2005 திட்டத்தை வந்து வடிவமைத்தவர். அடுத்து பிளட் டோனர் டே, குருதி கொடையாளர் தினம் வந்து உலக ரத்த கொடையாளர் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா June 14 வந்து கொண்டாடுறோம். அடுத்து எஃப்டிபியனோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, எஃப்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ன்றது தான், எஃப்டி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ன்றது தான் எஃப்டிபியோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து சிஏயோட ஃபுல் ஃபார்ம், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் அக்கௌண்டிங்கிறது தான் சிஏயோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து பழமையான டேம் எதுன்னு பார்த்திங்கன்னா கல்லணை டேம் தான், கரிகால சோழன் கட்டியது. இது வந்து காவிரி ஆற்றின் குறுக்கில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அடுத்து நோபல் ப்ரைஸ் ஃபார் 2020 பீஸ், அது அமெரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து 2020 யார் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்ன்ற நிறுவனத்துக்கு தான் வந்து கொடுத்தாங்க. அடுத்து கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுடைய கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா பகத்சிங் கோஷியாரின்றவர் தான் மகாராஷ்டிராவுடைய கவர்னர். அடுத்து பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் லாலிகா, லாலிகான்றது இந்தியாவில் ஐபிஎல் போட்டி நடக்கிற மாதிரி கிரிக்கெட்டுக்கு, அதே மாதிரி ஸ்பெயினில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் தொடர், அந்த தொடருக்கு வந்து அம்பாசிடர் பிராண்ட் அம்பாசிடர் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிரிக்கெட்டர். அடுத்து விச் இந்தியன் காட் தி நோபல் ப்ரைஸ் இன் 1913, 1913 வந்து நோபல் ப்ரைஸ் பெற்ற இந்தியர் யாரும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அவர் வந்து எதுக்காக வாங்கினார் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதிய கீதாஞ்சலி என்ற புத்தகத்துக்காக வந்து வாங்கினார். விச் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட் இன் ஸ்டொமக், அதாவது வயிற்றில் சேர்க்கக்கூடிய அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்து விச் லேயர் இஸ் ஃபார்ம்ட் இன் த ஸ்டொமக் டு ப்ரொடக்ட் இன் இட் ஃப்ரம் HCl, அதாவது வயிற்றில் சேர்க்கக்கூடிய ஆசிட்டான HCl இருந்து வயிற்றை பாதுகாக்கக்கூடிய அடுக்கு எது, எந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ்ன்ற அடுக்கு தான். அடுத்து pH ஆஃப் லெமன், லெமனுடைய pH லெவல் என்ன பார்த்தீங்கன்னா 2. ப்ளூ விட்ரியல் எது அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட், நீல விட்ரியல்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது இது வந்து காப்பர் சல்ஃபேட்டு தான் வந்து அழைக்கப்படுது. இதனுடைய ஃபுல் ஃபார்ம், இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CuSO4.5H2ன்றது தான் ப்ளூ விட்ரியலோட கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸினுடைய எஸ்சி யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன், அதனுடைய சிஜிஎஸ்சி யூனிட் வந்து டைன். அடுத்து ஃபார்முலா ஆஃப் ஸ்லேக்கட் லைம், நீர்த்த சுனாமின் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃபார் பீஸ், அமெரிக்கான ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் வந்து விருது வந்து யார் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஹென்ரி டொனால்ட், இவர் வந்து ரெட் கிராஸ் அமைப்பினுடைய ஃபவுண்டர். அடுத்து ரவுண்ட் ரெகுலேஷன், வட்டப்புரட்சி வந்து ஏதோ சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு உற்பத்தியோட சம்மந்தப்பட்டது தான் வட்டப்புரட்சி. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஆஸ்கார், ஆஸ்கார் விருது வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு அத்தை என்றவங்க தான். அவங்க வந்து காஸ்ட்யூம் டிசைனிங்காக இந்த விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து சுகன்ய சமிருதி அக்கௌண்ட், ஹவு மச் மினிமம் பேலன்ஸ், சுகன்ய சமிருதி அக்கௌண்ட்டில் வந்து குறைந்தபட்ச பேலன்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து இருக்கணும். அடுத்து நாகார்ஜுன சாகர் டேம், நாகார்ஜுன சாகர் டேம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்குது. இது வந்து கிருஷ்ணா ரெவன் நதிக்கரில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து ஹெட் குவார்டர் ஆஃப் UNADAP, UNADAPயுடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வியன்னா. இதனுடைய அம்பாசிடர் யாரும் பார்த்தீங்கன்னா நேத்ரான்றவங்க தான் இதனுடைய அம்பாசிடர். அடுத்து வென்டிட் இந்தியா வந்து லாஸ்ட் கோல்டு மெடல் இன் ஹாக்கி, ஹாக்கியில் வந்து இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வந்து எப்போ வென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 1980 வந்து ஜெயித்தாங்க. அடுத்து யுனைடெட் நேஷனுடைய 8th பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா சபையினுடைய 8th பிரசிடென்ட் வந்து பான் கிமூன், அவர் வந்து சவுத் கொரியாவை சேர்ந்தவர். அடுத்து 9th பிரசிடென்ட் வந்து இப்போ இருக்கிறவர் வந்து அன்டனியோ குட்ரஸ், இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ரூர்கிலா ஸ்டீல் பிளான்ட் ஸ்டார்டட் இன், ரூர்கிலா ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் ஆரம்பித்தாங்க, 1955 ஆரம்பித்தாங்க. அடுத்து விச் நியூக்ளியர் பிளான்ட் வாஸ் ஓப்பன்ட் பை நேரு, நேருவால் திறந்து வைக்கப்பட்ட அணு உலை எதுவும் பார்த்தீங்கன்னா அப்சரான்ற அணு ஆராய்ச்சி நிலையம் தான், அது வந்து 1952 வந்து திறந்தார். அடுத்து ஹூ ரெப்ரசன்டட் இந்தியா இன் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரண்டாவது வட்டமேசி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றுக்கிட்டார் யாரும் பார்த்தீங்கன்னா காந்தி தான். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசி மாநாடு நடக்கும்போது இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் வந்து மெக்டொனால்ட்.
அடுத்து ஸ்பானிஷ் லா லீகா 2019-2020 வின்னர் யாரும் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்ன்ற அணி தான். ஸ்பானிஷ் லா லீகன்றது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். அடுத்து கலோனியல் ரூல் ஸ்டார்ட் இன் விச் பிளேஸ், காலனியாதிக்க ஆட்சி வந்து எங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்தில் தான் வந்து ஆரம்பிச்சது. அடுத்து சத்யஜித் ராயினுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சத்யஜித் ராய் வந்து அவருடைய முதல் படம் வந்து பாத்திர பஞ்சாலின்றது தான் 1955 வந்து ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தமிழ்நாடுடைய நியூ இயர் வந்து எப்போ கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா April 14, சித்திரை ஒன்று தான் வந்து கொண்டாடுறாங்க April 14. அடுத்து ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக பழமையான செயற்கையாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கப்பட்ட போர்ட்டு துறைமுகம் எது பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட்டு தான். அடுத்து மூவ்மெண்ட் ரிலேட்டட் வித் ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேசோட சம்மந்தப்பட்ட இயக்கம் எது பார்த்தீங்கன்னா ஜெய் ஆந்திரா இயக்கம். அது வந்து ஜெய் ஆந்திரா மூவ்மெண்ட் 1972 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து தேனா பேங்க் விஜயா பேங்க் வந்து எந்த பேங்கோட வந்து இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட தான் இணைக்கப்பட்டது. தேனா பேங்கும் விஜயா பேங்கும் பேங்க் ஆஃப் பரோடா வந்து இணைக்கப்பட்டது. அடுத்து இன் விச் இயர் இஸ்ரோ லான்ச் 100 சேட்டலைட், எந்த வருடம் வந்து இஸ்ரோ வந்து 100 சேட்டலைட்டை வந்து தன்னுடைய 100 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2018 அந்த சேட்டலைட் எது பார்த்தீங்கன்னா கார்டோசாட் 2 அந்த சேட்டலைட் 100 சேட்டலைட். அடுத்து ஓவரி கண்டென்ட்ஸ் த ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஓவல். அடுத்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இந்தியா பிளேட் அட், இந்தியா வந்து முதல் முறையாக வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து எங்கே விளாண்டாங்க, எந்த கிரவுண்டில் விளாண்டாங்க பார்த்தீங்கன்னா பாம்பே ஜிம்கானா கிரவுண்டில் தான் விளாண்டாங்க. 1933-34 இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் இடையே நடந்துச்சு. அடுத்து CHO-ன்றது எதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எதனுடைய செயல் வினைமுறை தொகுதியும் பார்த்தீங்கன்னா CHO-ன்றது ஆல்டிகைடோட CHO தான் வந்து செயல்முறை வினை தொகுதி. ஸோ இவ்வளோக்கும் சேர்ந்தான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.